நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரோமானிய பேரரசு இடைக்காலம், அப்புறம் வந்து சீனாவில் வந்து மூணு முக்கிய வம்சங்கள், அரச வம்சங்கள் இருந்துச்சு. அதில் வந்து முதலாக தாங் அப்படிங்கிற வம்சம், அப்புறம் சீன பெருஞ்சுவர், இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தல இரண்டாவது அரச வம்சமாக சுங் அப்படிங்கிற அரச வம்சம். இது வந்து கிபி 960 1279 வரைக்கும் இருந்துச்சு. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களேருந்து ஒருத்தர் தலைமையாக கொண்டு இந்த பேரரசு வந்து மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான தொழிலாக இரும்பு இருந்துச்சு. இரும்பு உற்பத்தியில் வந்து இங்கிலாந்தையே பீட் பண்ணாங்க. இங்கிலாந்தை விட முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து வந்து எவ்வளோ பெரிய நாடுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் இங்கிலாந்தையே விட இவங்க இரும்பு உற்பத்தியில் சிறப்பாக இருந்தாங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு இவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பீங்கான் உற்பத்தி, பீங்கான்னா நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி கூட சொல்ல முடியாது, ஒரு கனமான கண்ணாடின்னு சொல்லலாம். நம்ம பீங்கான் பாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உற்பத்தியிலேயே வந்து சைனா வந்து தனித்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. பீங்கான் மட்டும் இல்லாமல் செராமிக் ஓடுகள், அதுலேயும் தனித்துவம் வாய்ந்ததாக இந்த காலகட்டத்தில், சுங் அரச வம்ச காலகட்டத்தில் சைனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 1044 வந்து வெடிமருந்து இந்த காலத்தில் கட்டத்தில் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு, சரியா? அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த அரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அதில் வந்து அதிகமாக வந்து விவசாயிகளில் வந்து முக்கியமாக பணக்காரர்களாக இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. மிச்சவங்கள்லாம் வந்து வறுமையில் வாழ்ந்தாங்க. அவங்க வறுமையில் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொன்னால், அந்த டைமில் வந்து ரெண்டு பக்கத்துலேருந்து தாக்குதல் நடந்துச்சு, வெளிநாட்டவர்கள் தாக்குதல் நடந்துச்சு. அதில் முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தா மங்கோலியர்கள். அவங்களோட தாக்குதல் காரணமாக இந்த அரச வம்சம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, சரியா? நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு அடுத்தாக்கில் வந்து யுவான் அரச வம்சம். யுவான் அரச வம்சம் வந்து கிபி 1279 1368 வரைக்கும். இந்த அரச வம்சம் வந்து என்னன்னு சொன்னால், இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பாரசீகத்திலேருந்து மத்திய ஆசியாவில் நிறைய பகுதிகளை வந்து இவங்க வந்து கைப்பற்றினாங்க. அதில் சீனாவும் ஒன்று. இதில் வந்து 1252 வந்து அந்த டைமில் கான் அப்படிங்கிறவங்க வந்து அங்கே தலைவர், பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குலாப் கான் அப்படிங்கிறவங்க வந்து சீனாவோட ஆளுநராக பணியமர்த்தினாங்க. இது குலாப் கான் அப்படிங்கிறோட பிக்சர்னு சொல்லிட்டு நெட்டில் எடுத்தேன். எக்ஸாக்ட் பிக்சர் ஆனால் எனக்கு தெரியல, இது வந்து வரையப்பட்ட ஓவியம் தான், அது வந்து கரெக்டாக எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு அப்புறம் வந்து மின் பேரரசு. இது அந்த முதல்ல மூணு தானே சொன்னீங்க, இது நாலாவதுன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து மூணு பெரிய அரச வம்சங்கள், வம்சமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு பேரரசு. மங்கோலியர்களில் வந்ததுக்கப்புறம் அவங்களை விரட்டிட்டு இவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றினாங்க. இவங்க வந்து என்னன்னு சொன்னால், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர வணிகத்துக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் தர தவறிட்டாங்க. அதன் காரணமாக வந்து சீனா வந்து பின்னாடி போக வேண்டியது, முன்னாடியில் நல்லா இருந்த சைனா வந்து இவங்க காலகட்டத்தில் பின்னாடி போக வேண்டிய வந்துருச்சு. சீனாவோட வந்து அப்புறம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க, சரியா? இதோட சீனாவோட மூணு வம்சங்கள் இதோடு முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஜப்பானை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.